பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் 5 மற்றும் 6 அணு உலைகளின் கட்டுமான பணிகளுக்காக கான்கிரீட் போடும் பணி தொடங்கியது. கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 மற்றும் 6 அணு உலைகளுக்கான கட்டுமான பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. இந்த 2 அணு உலைகள் சுமார் 49,621 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உலைகளில் வருகிற 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் இந்திய அணுசக்தி துறை தலைவர் வியாஸ் ரஷ்ய அணுசக்தி ஏற்றுமதி கழக இயக்குநர் அலெக்சி லீகாசெவி உள்ளிட்டோர் வீடியோ கான்பரன்ஸின் மூலம் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கோவனூர் பொன்னியாத்தில் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். பின்னர் மணலூர்பேட்டை பேரூராட்சி அலுவலகம், நூலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 100 நாட்களுக்குள் தீர்ப்பதாக பெறப்பட்ட மனுக்கள் முழுவதுமாக நிறைவேற்றியதாக அவர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவான நபரை போலீசார் கைது செய்தனர். ஆலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவரின் மனைவி லட்சுமி. இவர் இருவரும் பழைய பேப்பர் மற்றும் பாட்டில்களை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தி வந்தனர். இவர்கள் இருவருக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்ததாகவும் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்சுமி கடந்த ஏப்ரல் மாதம் 29 அரசகுப்பம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உயிரிழந்தவரின் கணவர் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு தனது மனைவியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் உவரி அருகே கோவிலில் உள்ள அம்மன் சிலையை உடைத்த விவகாரத்தில் பூசாரி உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். உவரி அருகே உள்ள குட்டம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அனந்தவள்ளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள அனந்தவள்ளி அம்மன் சிலையில் கழுத்து பாகம் துண்டாக உடைந்திருப்பதாக ஊர் மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் அம்மன் சிலை நின்று கொண்டிருப்பதால் தனக்கு தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக கோவில் வாரிசாட கணேசன் கோவில் நிர்வாகிகளிடம் கூறி வந்துள்ளார். தொடர்ந்து அம்மன் சிலையை அமர்ந்த நிலையில் மாற்றி அமைக்க கூறி வந்ததாகவும் தெரிகிறது. தொடர்ந்து அவர் அம்மன் சிலையின் தலையை துண்டாக்கியது தெரிவித்தது. இதையடுத்து கணேசனையும் அவருக்கு உடந்தையாக இருந்த கோவில் பூசாரி சுப்பிரமணியையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே கொரோனா தடுப்பூசி குறித்து முன்னாள் குராட்சி மன்ற தலைவர் தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ரிஷிவந்தியம் அருகே முருகம்பாடி குராட்சியில் பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்த முன்வராததால் மருத்துவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். இதை அறிந்த முன்னாள் குராட்சி மன்ற தலைவர் கருணாகரன் தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று தடுப்பூசியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். இதனை ஏற்று பொதுமக்கள் பலரும் திரளாக வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் இச்சேவை பொதுமக்களிடமும் மருத்துவர்களிடையும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் ஒரே வாரத்தில் 5 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடவள்ளி அருணாச்சலம் நகர் பகுதியைச் சேர்ந்த நெல்சன் என்பவர் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கொரோனா தொற்று காரணமாக அவர் தனது குடும்பத்தினருடன் குன்னூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றார். தொடர்ந்து அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்ட அப்பகுதியினர் வடவள்ளி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் 70,000 ரூபாய்,
லேப்டாப் மற்றும் சிசிடிவி கேமரா போன்றவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் வடபள்ளி நாகூர் பிரிவு அருகே தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் மணிகண்டர் என்பவரது வீட்டில் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வடபள்ளி பகுதியில் அடுத்தடுத்து 5 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் சீரான குடிநீர் விநியோகம் செய்வது குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலக கூடாரங்களில் நடைபெற்ற கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ, நிர்வாக பொறியாளர் ஷேத்மணி உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், மாநகரின் சில இடங்களில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதால் சில இடங்களுக்கு குடிநீர் வரவில்லை என புகார்கள் எழுந்துள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். மேலும் மாநகராட்சியின் லேபர் காலனி, சத்யநகர் போன்ற பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டு உள்ளதாகவும் இதனை ஆராய்ந்து தீர்வு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே தடுப்பூசி போட அழைக்களித்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டாமுத்தூர் அருகே தேவராயபுரம் வேட்டி பகுதிகளில் பொதுமக்கள் டோக்கன் வாங்கி வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர். இந்நிலையில் வேடப்பட்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 400 பேருக்கு தடுப்பூசி போட உள்ளதாக பேரூராட்சி ஊழியர்கள் கூறினர். ஆனால் அதிகாலை முறை காத்திருந்த மக்களை அழைக்களித்து கடைசியாக வேடப்பட்டி தனியார் பள்ளிக்கு வர சொன்னதாக கூறப்படுகிறது. அங்கு சென்ற பிறகு 150 பேருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து முடித்துவிட்டதாகவும் மற்ற அனைவரையும் கலைந்து செல்லுமாறு ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளை கண்டித்து வேடப்பட்டி தொண்டாமுத்தூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். சென்னை செங்குன்றத்தில் நரிக்குறவர்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கொரோனா 2வது அலை காரணமாக போதிய வருமானம் இன்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வந்த நிலையில் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு உதவிட முன்வந்தனர். இதையடுத்து அரசு சார்பில் அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்கள் கொண்ட தொகுப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் பரவலாக மழை பெய்தது. அம்மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் திடீரென வானில் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. மேலும் மயிலாடுதுறை, வடல்வேடு, குத்தாலம் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகன பதிவுக்காக 4 மணி நேரமாக காத்திருக்கும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தினந்தோறும் 100 புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்காக 500 மேற்பட்ட 2 மற்றும் 4 வாகனங்கள் காலை முதலே அடிவகுத்து நின்றன. பிற்பகல் 2 மணி வரை வட்டார போக்குவரத்து பெண் ஆய்வாளர் வராததால் வாகன பதவிக்காக வந்தவர்களை கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ச்சியாக பெண் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் காலதாமதமாக வருவதாக புகார் தெரிவிக்கும் மக்கள், கொரோனா காலத்தில் ஒரே இடத்தில் ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருப்பதால் தொற்று பரவும் அச்சம் ஏற்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு விதித்துள்ள விதிமுறைகளின்படி 40 நாட்களுக்கு பிறகு ஜவுளி கடைகள் திறக்கப்பட்டன. கொரோனா தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் 50% பணியாளர்களுடன் ஜவுளி கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி 40 நாட்களுக்கு பிறகு கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய தொகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகள் 50% பணியாளர்களுடன் திறக்கப்பட்டன. பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாட்டுப்புற கலைஞர்கள் மேலதாளத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ள நாட்டுப்புற கலைஞர்களுக்கு
10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கு முகாம் அமைக்க வேண்டும் என அடையாள அட்டை இல்லாமல் இருக்கும் 58 வயது முதல் 65 வயதான கலெக்டர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் தவில், நாதஸ்வரம், வித்வான்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நாயிடம் சிக்கிக்கொண்ட மகிழை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். மணப்பாறை அடுத்த ஆண்டவர் கோவில் அருகே ஆண்மயில் ஒன்றை நாய் ஒன்று விரட்டி சென்று வாயில் கவி தூக்கி சென்றது. இதனை பார்த்த பொதுமக்கள் நாயை விரட்டிய போது நாய் மயிலை கவி கொண்டே சென்றது. பின்னர் அந்த வழியாக ரோந்து பணியில் சென்ற போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் நாயை விரட்டி சென்ற போது நாய் வாயில் கவிருந்த மகிழை கீழே போட்டுவிட்டு சென்றது. நாய் கடித்ததில் மயிலுக்கு காயம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் உதவியுடன் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மயிலை கைப்பற்றி கால்நடை மருத்துவர் உதவியுடன் மயிலுக்கு சிகிச்சை அளித்தனர். திருநெல்வேலியில் பேருந்து சேவைகள் இயக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் 18 பணிமனைகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அதிகாலை முதலே மக்கள் பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வடாரப்பேட்டை பகுதியில் இருந்து பேருந்து இயக்கங்கள் குறித்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு போக்குவரத்து கழகத்தில் 85% ஊழியர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாகவும் அவர்களை தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கொம்பப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். அந்த பள்ளியின் உட்கட்டமைப்பு மேம்படுத்த கோரி 5வகுப்பு படிக்கும் மாணவர் முதலமைச்சருக்கு அண்மையில் கோரிக்கை மனு அனுப்பினார். இதையடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தொடர்ந்து பள்ளிகள் ஆய்வு செய்யப்படும் என்றும் இதுவரை 4 மாவட்டங்களில் ஆய்வு செய்து உள்ளதாகவும் பள்ளிகளில் உள்ள வசதிகள், மாணவர்களின் தேவைகள், உள்கட்டமைப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் ஜூலை 1 தலைமை செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றார். பள்ளிக்கூடங்களின் தரம் எப்படி இருக்கிறது, இங்கே பாடங்கள்லாம் எப்படி நடத்தப்படுகிறது, நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு இந்த பள்ளிகளில் வேறு என்னென்ன வசதிகள்லாம் தேவைப்படுகிறது, இருக்கிற கட்டிடங்கள் ஒழுங்காக இருக்கின்றதா, அங்கே இருக்கின்ற கழிவறைகள்லாம் நல்ல முறையில் இருக்கின்றதா, அந்த வகையில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர், அங்கே இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸ் அவங்களாமே என்னென்ன தேவைன்றதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக 1 எந்த நிறைய அப்போ இந்த மாதிரி கெட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கணினி ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பகுதி நேர ஆசிரியர்னா அவங்க வந்து பணிநியமனம் செய்ய முடியாமல் இருக்கிற வரும்போது அவங்களுடைய படிக்கணும். இது அனைத்து குறைஞ்சா ரிவ்யூ மீட்டிங் போய் அங்கே உட்காந்து அதிகாரிகள் நம்ம நல்லா சொல்கிறது மட்டும் கேட்காமல் ஒரு அமைச்சராக மாநிலமாக செஞ்சு சொன்னது முதல்ல ஃபீல்டுக்கு போங்க. ஃபீல்டுக்கு போனால் தான் அங்கே என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்காங்க. அந்த வகையில் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக வந்துருக்கிறது. பல பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க, ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து மாணவ முதலமைச்சருக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் அந்த விடிவு காலம் கிடக்கும் விதமாக நம்முடைய மாணவ முதலமைச்சர் நடவடிக்கை.